அஜந்தா பஸ் ஸ்டாப் இருக்கு, அங்கே தான் வந்து விஜய் சேதுபதி நிற்பார். கொஞ்சம் என்ன பண்ணுறது, கொஞ்சம் மனசுக்கு வேதனையாக என்ன. ரஜினி சார் போனாங்க, எவ்வளோ எவ்வளோ ஒரு 200 பேர்கிட்ட செலக்ட் ஆனாங்க சார். என்னையை மட்டும் செலக்ட் பண்ணாமல் நீங்கள் அனுப்பிச்சு விட்டாங்க பாருங்க சார். என்னையை தானே வரக்கூடாது, நீங்கள் இவர் என் ஃப்ரெண்டு சார், இவரும் ரொம்ப வருஷமாக இருக்கார் அப்படின்னு ஒன்று. ஃபியூசன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் சூர்யா. இந்த ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூல நம்ம பார்க்க போற கெஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். பொதுவாகவே தமிழ் சினிமா அப்படின்னா அதுல உங்க அட்ரஸ் என்ன, உங்க முகவரி என்ன, தமிழ் சினிமால நீங்க யார் அப்படின்றதுதான் ஒரு கேள்வியா கேட்போம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறவரு நிறைய நடிகர்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்கிறாரு. ஆமாங்க, அவங்க எல்லாம் வாய்ப்பு தேடி அலையும் போது அவங்களுக்கு இங்க போங்க, இந்த ஆபீஸ் பாருங்க, இவரை பாருங்க, அவரை பாருங்க அப்படின்னு நிறைய உதவிகள் பண்ணிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 19 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கிறாரு. எஸ், நம்ம இப்போ நம்மளுடைய கெஸ்ட் திரு அட்ரஸ் கார்த்திகேயன் அவர்களை வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. சார், இப்போ உங்க பெயர் கார்த்திகேயனா இருந்தாலும் சினிமா பொறுத்த வரைக்கும் சரி, கூகுள் பொறுத்த வரைக்குமே வந்து அட்ரஸ் கார்த்தி அப்படின்னு உங்களுக்கு ஒரு நிக்னேம் ஒன்று இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன கதை சார் அது? இல்லை, நான் வந்து 2005 or 2006 தான் சினிமாக்குள்ளார என்ட்ரி ஆனேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து டாட்டா உடிப்பு ஹோட்டல்னு இருந்தது, அங்கே நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஸ்டூடெண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பில்லெல்லாம் போடுறது. அப்போ வந்து கேஆர் விமல்னு ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபர் வந்திருந்தார். அவர் ஒரு டிஷர்ட் போட்டிருந்தார், டேகன் ஆர்டர் எடுக்கும்போது இப்போ நான் பார்த்தேன். சார், அரக்கன்னு போட்டிருக்கீங்களே, இது முரளி சார் நடிக்கிற படம் தானே? ஆமாங்க, பாண்டிச்சேரிலாம் ஷூட்டிங் போயிருக்கு. சாரி சார், நான் சாப்பிடும் போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு. இல்லை இல்லை, இப்போ நான் நடிக்கணும்னா யாரை சார் பார்க்கணும், ப்ரொடியூசரா, டைரக்டரா, ஆக்டரா, எங்கே எப்படி பார்க்குறது என்னன்னு தெரியல அப்படின்னா, என் நம்பர் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் என்னை ஃபாலோ பண்ணுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவளை ஃபாலோ பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவேன், எனக்கு இந்த ஊர் கிடையாது சார், நேட்டிவ் எனக்கு வந்து கரூர். நான் சென்னைக்கு வந்து இப்போ ஒரு 24 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்படி நான் ஒவ்வொரு ஆஃபீஸ்க்காக போகும்போது அங்கே சில பேர் உட்காந்துருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்பேன் சார் உங்கள் நேம் சார், நானே வாலண்டரியாக போய் கேட்பேன், என்ன அறிமுகப்படுத்திக்குவேன். அதுக்கப்புறம் இந்த நான் 2-3 ஆஃபீஸ் போயிட்டு வந்தது ஒயிட் பேப்பர் எழுதி வச்சுக்குவேன், ஏன்னா ஸ்ட்ரீட்டு லொக்கேஷன் அதெல்லாம் லேண்ட்மார்க்லாம் இருக்காது. ஏதாவது ஒருத்தங்க கிரீன் கலர் பில்டிங்மாங்க, ஒருத்தர் எல்லோ கலர் பில்டிங், அந்த சந்தில் போய் லெஃப்ட்டு ரைட்டு இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்கிறத அப்சர்வ் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி வச்சு தென் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அப்படியே பண்ண ஆரம்பித்தேன். நான் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுக்க ஆரம்பித்தேன், பரவாயில்லையே என்னப்பா அது, அட்ரஸ்லாம் எழுதி டீட்டெயிலாக எழுதியிருக்கேன், டேரக்டர் பேர், லேண்ட்மார்க்கு, ஸ்ட்ரீட்டு பேர், அங்கே உள்ள அசிஸ்டன்ட் டேரக்டர் பேர் முதல் கொண்டு எழுதியிருக்கா, சூப்பர்ப்பா, ஆனால் இது மாதிரி எனக்கு சொல்ல தெரியாதுப்பா கார்த்தி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க சொல்கிறத அப்படியே நோட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு A4 ஷீட் இருக்கும், அதில் ஃப்ரண்ட் சைடு ஒரு 10 ஆஃபீஸ், பேக் சைடு வந்து ஒரு 10 ஆஃபீஸ் அப்படியே எழுதி எழுதி எல்லாருக்கும் நான் கொடுக்க ஆரம்பித்தேன். இது வந்து எனக்கு நிக்னேம் வந்து அட்ரஸ் கார்த்தின்னு இருந்தது, எனக்கே தெரியாது. நான் ஒரு தடவை ஒரு பழைய வண்ணாரப்பேட்டைன்னு ஒரு படம் அதில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பையன்கிட்ட சொன்னேன், நீ ஒரு 4-5 மூவி ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்குது, நீ போய் பாருப்பா அப்படின்னு. அந்த பையன் சொன்னான், நீ சும்மா நான் இன்னும் 4 சொல்லிக்கிட்டு பெருசாக அனுபவம் பண்ணிக்கிற, எனக்கு ஒரு லிஸ்ட்டு ஒன்று வரும் பார்த்துருக்கியா, நான் உனக்கு தரேன், 50-60 ஆஃபீஸ் இருக்குது, அதில் இன்னும் 4 சொல்லிக்கிட்டு இது பண்ணுறேன்னா, நான் ஒன்றும் பேசலை. அப்புறம் அந்த பக்கத்தில் உள்ளவர் தான் சொன்னார், இந்த லிஸ்ட்டு எழுதுகிறவர் இவர் தான் அப்படின்னு ஒன்று, ஏன்னா நீ முன்னாடியே சொல்ல என்னண்ணா அப்படின்னா, இல்லைப்பா உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்கிற, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதுலேருந்து அப்படியே இந்த அட்ரஸ் கார்த்திங்கிற ஒரு நேம் எனக்கு இன்னும் முடிய அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஓகே சார். சார், அந்த வகையில் நீங்கள் அட்ரஸ் நிறைய பேருக்கு கொடுத்தான்னு சொல்லியிருந்தீங்கல்ல, முக்கியமான நடிகர்கள் இருக்காங்களா? இருக்காங்க, விஜய் சேதுபதி, யோகி பாபு, அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸில் ரித்விகா, சமையல் மந்திரம் திவ்யான் இருக்காங்க, அப்புறம் இப்போ உள்ள செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆரவ் சார் கூட ஒரு படம் ராஜபிமான் ஆக்ட் பண்ணேன், அப்போ வணக்கண்ணா அப்படின்னாரு. யார் சொல்கிறாரு என்னன்னு பார்த்தேன், திரும்பி உங்களே தான் அப்படின்னாரு. என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களே எனக்கு தெரியும் அப்படின்னாரு. சார், என்ன சார் அப்படின்னேன். இல்லை நீங்கள் இந்த அட்ரஸ்லாம் எழுதி கொடுக்குறவங்க தானே அட்ரஸ் கார்த்தி, நான் தினேஷ் எல்லாரும் வந்து அப்போலாம் நாங்கள் சான்ஸ் கேட்டு ட்ரை பண்ணுவோம், யாருன்னு தெரியல இவ்வளோ டீட்டெயிலாக எழுதி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, யாருன்னு தெரியலையே அப்படின்னு உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. என்னால் முடிஞ்சது வந்து சார், இது ப்ராப்பராக யாரும் செய்ய மாட்டாங்க, எனக்கு வந்து இந்த அலைய விடுறது, ஐயோ இது முன்னாடி தெரிஞ்சிருந்தா, சில பேருக்கு சில ஆஃபீஸ் தெரியும், சில பேருக்கு தெரியாது. நான் எல்லாத்துக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி இது ஏன் செஞ்சேன், எதுக்காக செஞ்சேன்னு தெரியல, மற்றவங்களை அலைய விடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ரீசனுக்காக தான். பாவம், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வெளியூர்லேருந்துலாம் வந்திருப்பாங்க, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், எங்கெங்கே வந்துடும் வந்திருப்பாங்க. ஆஃபீஸ் அட்ரஸ் அவங்களுக்கு கரெக்டாக தெரியாது, அப்போ அந்த கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கும். நான் அதை வந்து எழுதி சரி எல்லாரும் போய் திறமை உள்ளவங்களுக்கு கிடைக்க போகுது, இன்க்ளூடிங் மீ. இப்போ நான் கொடுத்துட்டேன், ஐயோ என்னை மாதிரி 10 பேர் வாய்ப்பு கிடச்சி எனக்கு போயிடுமா அப்படின்லாம் இல்லை,
கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கும், அதை வந்து ப்ராப்பராக பண்ணணும் பண்ண சார். ஓகே சார். சார் இப்போ நீங்க சொன்ன அந்த ரெண்டு பேரை எடுத்துக்கலாம், விஜய் சேதுபதி, யோகி பாபு, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத இடத்துல வந்து இருக்கிறாங்க. உங்களுக்குள்ள அது எவ்வளவு சந்தோஷமா திருப்தியா இருக்கு சார், நான் இன்னைக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில ஒண்ணு பண்ண இன்னைக்கு அவங்களுடைய வெற்றியில நானும் ஒரு பங்கு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க, ரெண்டு பேருமே பிஸியா இருக்காங்க. அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய அந்த ஆக்டிங் இது, அந்த மூவி ஹிட் ஆனது பாத்தீங்கன்னா தொடர்ந்து, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு டேலண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, தென் அதெல்லாம் தான் அவங்களை இந்த லெவலுக்கு கொண்டு போய் வச்சிருக்கு. ஓகே சார். அந்த டைம்ல எப்படி இருக்கும், அவங்க உங்ககிட்ட எப்படி அதை கேட்டிருப்பாங்க, இல்ல நீங்க ஏதாவது தம்பி என்னப்பா அப்படின்னு கேட்டு கொடுத்தீங்களா, இல்ல என்ன மாதிரி நடந்துச்சு? இல்ல அவர் விஜய் சேதுபதிய போட்டோ சயின்ஸ்னு ஒரு ஷாப்ல மீட் பண்ணேன். யோகி பாபு நாங்களாம் வந்து ஒரு நீலப்புறம்னு ஒண்ணு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அவர் அந்த ஹேர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும், பார்க்கவே கொஞ்சம் ஹியூமரா இருப்ப. அப்புறம் நான் அப்படியே பேசுவேன். அதுக்கப்புறம் இந்த அட்ரஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஆகி அவங்க கொஞ்சம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்களும் ட்ரை பண்ணாங்க. ஆஸ் ஏ அஜந்தா பஸ் ஸ்டாப்னு இருக்கும், அங்கதான் வந்து விஜய் சேதுபதி அங்கதான் வந்து மீட் பண்ண, ரஞ்சனி பேக்கரின்னு இருக்கும், அங்கதான் வந்து நிப்பாரு. கொஞ்சம் என்ன பண்றது, கொஞ்சம் மனசுக்கு வேதனையா, என்னாச்சு நானும் என்னென்னமோ ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணிருக்கேன், நிறைய பண்ணிருக்கேன், இன்னும் இதுல எப்பயும் கான்பிடண்டா இருங்க, ஒரு நாள் ஒரு படம் உங்க கேரக்டர் பேசப்படும், நீங்க வந்து உங்க தொழிலை வந்து நேசிங்க, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இல்ல, ஃபர்ஸ்ட் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, உங்களால அதுதான் ஃபர்ஸ்ட். அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, மனைவி சொன்னாங்க, குழந்தைங்க அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு 100% உங்களுக்கு கான்பிடன்ட் இருக்கா, அப்படின்னா நீங்க ஜெயிப்பீங்க, அந்த தொழில நேசிங்க, அடுத்த லெவலுக்கு நீங்க வருவீங்க இதான் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா சூது கோபம், அப்புறம் எல்லா படமும் கிட்ட அவங்க தொடர்ந்து நல்லா நீங்க பெரிய இடத்துக்கு போயிட்டாரு, இந்தியில என்ன பண்றாங்க, ஹாப்பியா இருக்கு சார். இன்னைக்கு அவங்கள எல்லாம் பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, அந்த பழைய நாட்கள் பத்தி ஏதாவது பேசுறதோ, இல்ல அவங்களே நேர்ல வந்து உங்களுக்கு பேசுறது, நீங்க ஆரவ் சொல்லிருந்தீங்கல்ல அவரே வந்து பேசினாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா? இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தா பேசுவாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ரெக்கன்னு ஒரு படத்துல அவரை பார்த்தேன், அதுக்கப்புறம் சிந்து பாத் படத்துல பார்த்தேன், எப்ப கார்த்திக் நீங்களும் பெரிய ஆளா வருவீங்கன்னாரு. தெரியல சார், நான் பண்ணிட்டு இருக்கேன், நிச்சயமா ஒரு நாள் ஒரு படம் நிச்சயமா பேசப்படுற மாதிரி வரும், ட்ராவல் நிறைய படத்துல உங்களை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அப்புறம் பேசினேன். ஓகே சார். சார் சினிமால ரொம்ப வருஷம், கிட்டத்தட்ட 2005 இருந்து இப்போ வரைக்கும் 19 வருஷம் ஆச்சு, அதுவே இவ்வளவு வருஷம் தேடிட்டே இருக்கிறீங்களா, உங்களுக்கு அது டயர்டாவோ இல்ல ஒரு கட்டத்துல அது வெறுப்பாவோ இல்ல விரக்தியாவோ மாறலையா? ஏன்னா அந்த வாய்ப்பு எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு ஒண்ணு இருக்கும்ல. இல்ல அது மாதிரி எல்லாம் நான் என்னைக்குமே நினைச்சது இல்ல சார். இது வந்து சினிமாங்கிறது வந்து என்னன்னா வேற மாதிரி, மத்த ஜாப் மாதிரி கிடையாது. மாசம் 30 நாள் வேலை பார்த்துருக்கோம், ஒரு 10ஆம் தேதி சேலரி வரும், இதில் அதெல்லாம் கேரண்டி கிடையாது. நிறைய பேர் அதனால தான் இதில் ஸ்டாண்ட் பண்ண முடியல. எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு, எனக்கு சப்போர்ட் இருக்கு, ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு, அதனால அதை அப்படியே தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். சினிமா கைவிடாது இதெல்லாம் ஓகே, நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா, ஆனால் சினிமாவில் அதை சொல்ல முடியாது. சினிமாவில் இருக்கிறவங்க வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துகிறாங்களா, எல்லாரையும் சமமாக நடத்துகிறாங்களான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இன்னைக்கு பெரிய நடிகர்களா இருந்த எல்லாருமே எங்களோட ஆரம்ப கட்டத்துல வந்து நிறைய அவமானங்கள் சந்திச்சிருக்கிறோம். ஈவன் நீங்க சொன்ன விஜய் சேதுபதி அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு, சாப்பிடாத எந்திரிச்சு போன்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் சாருக்கு நடந்திருக்கு, எல்லா ஸ்டார்ஸ்க்குமே இது நடந்திருக்கு. நீங்க அந்த மாதிரி எல்லாம் பாத்துருக்கீங்களா, உங்களுக்கு நடந்திருக்கு? ஏன்னா எல்லா இடத்துலயும் உங்களை சந்தோஷமா வெல்கம் பண்றது மட்டும் இருக்காது. இல்ல இல்ல நடந்திருக்கு, ரொம்ப இல்ல, ஒரு சில இடத்துல ப்ரொடக்ஷன்ல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் தனியா இருக்கும், நான் வந்து சொல்லிடுறேன் சார், சரைவுகளுக்காக நான் என்ன பண்ணேன், ஹோட்டல் ஃபீல்டை விட்டு வெளியில் வந்தேன். அப்புறம் நான் டெய்லி நம்ம சினிமா கூடவே இருக்கணும், வேற சோர்ஸ் இல்லை, சப்போர்ட் இல்லை. அப்போ நான் வந்து இந்த ஜிம் பாய்ஸ் இல்லை, ராமசுப்புன் இருப்பார் அவர், அப்புறம் ஜிம் கோபி, அதுக்கப்புறம் வந்து ரமண பாபு, நாகேஸ் ராவ்னு இவங்கெல்லாம் இருக்காங்க, ஏஜென்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அட்மாஸ்பியருக்குன்னு. அதில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்பயும் நான் யோசிப்பேன், இது நம்ம லைஃப் ஸ்டைல் கிடையாது, நம்ம அந்த கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறினா தான் அங்கே ரெக்கக்னைஸ் உண்டு, இப்படியே நம்ம அட்மாஸ்பியர்லேயே இருந்தோம்னா நம்மளோட எய்ம் அது கிடையாது அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களும் சொல்லுவாங்க, போய் கம்பெனி மூலமாக கூட ட்ரை பண்ணுப்பா, டைலாக் பேசுப்பா அப்படிம்பாங்க. அப்போ அதுலேருந்து வந்தேன். நீங்கள் சொல்கிற மாதிரி சில ஒரு படத்துக்கு ஒரு மேனேஜர் வந்து கால் பண்ணி கூப்பிட்டாரு, கூப்பிட்டாருன்னா நேற்றுக்கே நீங்கள் ஃபோன் எடுக்கல அப்படின்னாரு, ஆனால் அவர் கால் பண்ணல வேணுன்னே உங்கள் மேலே அது. ஆமாம், அதாவது வந்து மறுநாள் காலையில் ஒரு 6:30 கால் பண்ணி, நேற்றுக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணேனே, ஏன் கால் எடுக்கல, உங்கள் கேரக்டர் வேற ஒருத்தருக்கு போயிடுச்சு அப்படின்னாரு. அப்போ பார்த்தா அதுக்கு பின்னாடி என் கூட இருந்த ஒரு பையன் ஏதோ அவரை ஏதோ கன்வின்ஸ் பண்ணி ஏதோ பண்ணி இப்போ எனக்கு வர கேரக்டர் அது மாதிரி நடந்திருக்கு. அப்புறம் இன்னொருத்தர் பேர் சொல்ல விரும்பல, தெரிஞ்சவர் தான், 10 நாள் ஷூட்டிங்கு, அவர் வந்து ஹாய் அப்படின்னு போட்டு அவர் பேர் போட்டு வணக்கம்னு போட்டார். நான் ஒரு படத்துக்காக ஷூட்டிங்க்கு மதுரை கிட்டே போயிட்டுருக்கேன், காலையில் ஃபோன் வருது, சார் 10 நாள் ஷூட்டிங் சார்,
எங்க சார் இருக்கீங்க? இல்லங்க, நான் மதுரை கிட்ட போயிட்டு இருக்கீங்களா? என்ன விளையாடுறீங்களா? உங்க கேரக்டர் இப்ப யாரு சார்? எனக்கு யாருமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை சார். யாருமே என்னப்பா அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி. ஆமா, என் வயிற்றுல கை வச்சாங்க, அப்புறம் கடவுளே நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய படம், சங்கர் சார் படம், அதுல அட்மாஸ்பியர் தான், ஜிம்பாய்ஸ்ல போனேன், ரஜினி சார் படம் அது. அதுல அப்படியே பாப்பாங்க, நீங்க போலீஸா போங்க, நீங்க லாயர் மாதிரி வாங்க, நீங்க என்ன, நீங்க அங்க போங்கண்ணே, ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு எவ்வளவு ஒரு 200 பேர்கிட்ட செலக்ட் ஆனாங்க சார். என்னைய மட்டும் செலக்ட் பண்ணாம அன்னைக்கு அனுப்பிச்சு பாருங்க. நான் அப்படியே அழுதுட்டு, சார் ஏன் சார் என்ன, ராம் சுப்பு சொன்னார், இப்போ கவலைப்படாது, போக்குவரத்து வேற படம் இருக்கு சொல்றேன் அப்படின்னு. அப்படியே எனக்கு சார் என்ன, நான் ஏன் என்ன இல்லை, நீங்கள் அடிக்கடி இந்த படத்தில் வந்துட்டீங்க அப்படின்னு நாங்கள் பாருங்க. எனக்கு அப்படியே ரொம்ப அப்படியே ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏன் அப்படியே பார்த்து கடவுள் எனக்கு மட்டும் ஏன் அப்படியே எல்லாரும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்தாங்க, விடு கருத்தி போ பாப்போ கவலைப்படாத போ அப்புறம் பார்த்துக்கலாம்னாங்க. அது என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அது மாதிரி ஒரு சில நடிகர்களுக்கு பின்னாடி நின்றுருப்பேன். அப்போ ஒரு படத்தில் நடிக்கும்போது சந்தான சரணாக இருந்தார், பின்னாடி நின்று புக்கே கொடுக்குற மாதிரி அங்கே டயலாக் இல்லை. அப்போ நான் மனசுக்குள்ள நினைப்பேன், சந்தானம் சார் உங்க கூட நான் ஒரு நாள் உங்க கூட ஏற்ற மாதிரி நின்று நான் டயலாக்லாம் பேசி பண்ணுவேன், ஐ வில் டூ இட், இது நடக்கும். அப்போ அந்த மனசுக்குள்ளார நம்மளுக்கு டயலாக் தர மாட்டாங்களா, அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் பார்ப்பேன், அண்ணே டைம் ஆகிடுச்சு, இந்த இந்த இதில் உங்களுக்கு இல்லை, நெக்ஸ்ட் மூவியில் தரமாங்க. அதே மாதிரி ஒரு படத்தில் டிக்கிலோ நான் ஒரு படம், அதில் சந்தானம் சார் கூட நான் பண்ணேன். இது மாதிரிலாமும் நடந்திருக்கு மேஜிக்லாம். பட் நான் வந்து சினிமாக்குள்ளாரே 100% கான்ஃபிடண்டாக அந்த ஸ்டெப்பனாக இருப்பாங்க பற்றியா, அப்படியே ஒவ்வொரு நாளும் ஏ பண்ணுறா பண்ணுறா அந்த மாதிரி எனக்கு பண்ணுறா உனக்கு லைஃப் தாண்டா, அந்த மிரரை பார்ப்பேன், உன்னால் முடியுண்டா பண்ணுறா அப்படி என்ன பண்ணுவாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு டேரக்டர், ஏப்ப என்கிட்ட பைக்கு கிடையாது, என் கூட நிறைய பேர் ட்ராவல் ஆவாங்க, இப்போ நீங்கள் வருவீங்க, இன்னொருத்தங்க ஃபீமேல் அந்த மாதிரி நிறையா வருவாங்க, ஒரு 20 பேர் 25 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி வரும்போது ஒரு படத்தில் என்னை பற்றி கேட்டிருக்காங்க, எவ்ரிடே நான் ஒவ்வொருத்தர் கூட ட்ராவல் பண்ணும்போது கேட்டிருக்காங்க, கேட்டுட்டு இந்த ஆள் யார் எப்படி என்ன, ஒவ்வொரு நாள் அவங்ககிட்ட பணம் கேட்பாங்களே, ஏன்னா சினிமாவில் அந்த மாதிரிலாம் இருக்காங்க, ஃபேக் பர்சன் ஃபேக் பர்சன் என்ன டெய்லி ஆள் மாறிட்டே வராப்ல. எனக்கு சொல்லிட்டாங்க உங்கள் ஏஜுக்கு இந்த படத்தில் கேரக்டர் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் இது மாதிரி ஒவ்வொரு என்னையே தானே இல்லை, நீ போய் கொடுத்துருவா, ஸ்டீல் கொடுத்துருவா அப்படின்லாம் சொல்லுவேன். அப்புறம் கூப்பிட்டு நிறைய பேர் விசாரிச்சிருக்காங்க, இவர் யார் என்னன்னு, இல்லை சார் இவர் அட்ரஸ்லாம் கொடுப்பாரு, இது மாதிரி ஆஃபீஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போவார், இப்படி ஒரு பர்சன் ஆச்சரியமாக இருக்கு அப்படின்ட்டு ஒரு 7-8 பேர்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபைனல் டே பூசணிக்காய் உடைக்கிற அன்றைக்கி எனக்காக ஒரு ஸ்பெஷலாக அந்த கேரக்டரை வச்சு படம் பேர் யாருடா மகேஷ்னு பேர், ஓகே சந்தீப் கிஷன் நடிச்சிருப்பாங்க. ஆமாம், அதில் எனக்காக அந்த இடுப்பில் ஜெகன் சார் தூக்கி வச்சுட்டு எனக்காக கொடுத்தாங்க, நான் பண்ணுற அந்த விஷயத்துக்காக கிடச்சிது. அது மாதிரி விருத்தாச்சலம்னு ஒரு படம், ரத்தன் ஜின்னு டேரக்டர் பேர், ஒரு தடவை போனேன், அண்ணே நான் உங்களை கூப்பிட்றேனே இந்த படத்தில் கேரக்டர் இருக்குன்னு அப்படின்னாரு. அடுத்த நாள் உங்கள் கூட போகிறேன், நேத்தான உங்களை சொன்னேன் இந்த படத்தில் இருக்குன்னு, அப்புறம் எதுக்கு இவரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் போங்கண்ணே அப்படிம்பாரு. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு இருந்தேன், சரி இவங்களாம் இருக்காங்க அப்படின்ட்டு. அண்ணே நீங்கள் ஆர்டிஸ்டா, ஏஜெண்டா, கோஆர்டினேட்டரா, இல்லை என்ன வேலை நான் பார்க்குறீங்க, நான் தான் உங்களுக்கு கேரக்டர் இருக்குன்னு சொல்லிட்டேனே அப்படின்னாரு. சார் என்னையே தானே வரக்கூடாது, நீங்கள் இவர் என் ஃப்ரெண்டு சார், இவரும் ரொம்ப வருஷமாக இருக்கார் அப்படின்னு ஒன்னே. அந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க, இந்த மாதிரி நடந்துருக்கு சினிமாவில். ஓகே சார், சார் நிறையா மேஜிக்ஸ், நிறையா ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே இருந்திருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா, நம்ம கிட்ட அட்ரஸ் வாங்கினவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம காலத்தில் அவங்களும் வாய்ப்பு தேடி அலைஞ்சவங்களா இருந்திருப்பாங்க, இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய இடத்துல ஜெயிச்சிருக்காங்க, இல்லை ஒரு ஒரு வெற்றியில் இருக்கிறாங்க, உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் ஏக்கம் இருக்கா, எனக்கு தெரிஞ்சவங்க ஜெயிச்சிட்டாங்க சந்தோஷம், ஓகே நானும் அந்த இடத்துக்கு போகணும்ல அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்திருக்காங்க? இல்லை ஏக்கம்னு இல்லை சார், அதெல்லாம் நான் நினைச்சதுல நம்மளுக்கான ஒரு டைம் வரும். ஆனால் நான் அதிர்ஷ்டம் இருக்கு பார்த்தீங்களா, லக் அதை மட்டும் நம்பி இல்லை, நம்மளால அந்த உழைப்பை போட்டுக்கிட்டே இருப்போம், எஃபர்ட் பண்ணுவோம். எப்போ எல்லாரும் வந்து பூஜை போட்டு படம் ஆரம்பிக்கிறாங்க, நல்லா அப்படியே பண்ணணும், சக்ஸஸ் ஆகணும் தான் பண்றாங்க, சில படம் ஓடும், ஆனால் அந்த சில கேரக்டர் பேசப்படும். நான் விஜய் சேதுபதியும் சொல்லியிருக்கேன், படம் கூட ஓடலன்னா கூட உங்க கேரக்டரை பார்த்து கூட உங்களுக்கு படத்துல நடிக்கிற, அதனால நீங்க வந்து நடிக்கிறது உங்க கடமை. அது மாதிரி எனக்கும் தான், நடிக்க வேண்டியது நம்ம கடமை. நான் கேட்கறது என்ன, கேரக்டரா யாரோட காம்பினேஷன் நான் பண்றேன், டைலாக் இருக்கா, அதுதான் நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் நான் பேமெண்ட்லாம் கூட நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணி கூப்பிட்றாங்கன்னா அந்த படத்தில் நான் நடிப்பேன். ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரீஸ், ஆடு, டிவி சீரியல், நான் நடிக்க கற்றுக்கிட்டதே ஃபஸ்ட்டு சீரியலில் தான் சார், எனக்கு ட்ராமா ஸ்டேஜ் பிளே அதெல்லாம் கிடையாது. வந்து ஆனால் அப்சர்வ் பண்ணுவேன், அதில் வந்து 2 பேர் இருந்தாங்க ஏஜெண்டு, அவங்க மூலியமாக தான் எனக்கு அந்த கோலங்கள் சீரியலில் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனேன், சொர்க்கம், அத்திப்பூக்கள், அதெல்லாம் அவங்க எப்படி பேசுகிறாங்க பண்ணுறாங்க, ஆக்ஷன் கட்டினா என்ன, அங்கே நின்று பார்ப்பேன், அப்படியே அப்சர்வ் பண்ணுவேன். எனக்கு இருக்காது,
கொஞ்சம் தள்ளி அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படியே அவங்க என்ன பேசுகிறாங்க எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் லைச்சு போய் அவங்க என்ன எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் நான் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். ஓகே ஓகே. இப்போ மாதிரி கேமரா உள்ள மொபைல் கிடையாது, அப்போ கண்ணாடி தானே, பேசி பார்ப்பேன். அப்புறம் நைட்டு படுத்திருக்கும் போது பேசி பார்ப்பேன். அப்புறம் புத்தகம்லாம் வச்சுட்டு இந்த குரல்லாம் ஏற்றி இறக்கி மாதிரி மாடுலேஷன் அதெல்லாமே கொஞ்சம் ப்ராக்டிஸ், ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே மெயினாக வந்து ப்ராக்டிஸ் இல்லாமல் இங்கே பண்ண முடியாது. அதாவது ஒரு ஜிம்முக்கு போகிறோம், இப்போ ஒரு சீனியர் வந்து தம்பிள்ஸ்லாம் போட்டு நிறையா செய்கிறார், அவரோட நம்ம போய் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக போனால் செய்ய முடியாது. ஒரு நல்லா படிக்கிற பையன்கிட்ட போய் நம்ம ஆவரேஜ் மார்க் வாங்குறவங்க போய் பண்ணோம்னா, இப்போ நீ காலையில் ஏர்லி மார்னிங் போகணும், அதுக்கு வந்து ஸ்பெஷலாக டியூஷன் வைக்கணும், எல்லாமே ப்ராக்டிஸ். ஒருத்தங்க பாடுன்னா எடுத்தோடனே பாட முடியாது, அது கரெக்டாக அது சிங்கிங் அதை வந்து செட் ஆகணும். அது மாதிரி டான்ஸு எதுவுமே சார், அதில் வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது, அதை வந்து நேசிச்சு அதில் வந்து பண்ணோம்னா தான் இந்த சினிமாவில் நம்ம வந்து சைன் பண்ண முடியும் சார். லக்கு அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் வேற சார். ஓகே ஓகே. எனக்கு அதில் அது வரும்போது வரட்டும், நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை செய்வோம், அதுதான் நான் நேசிக்கிறது பண்ணுறது. அது வந்து இன்னும் முடியும், எதுவும் டயர்டாகவோ விரக்தியாகவோ அது மாதிரி நடந்திருக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மேனேஜர் ஏதோ கால் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னு நடந்திருக்கு. நான் அதெல்லாம் கேர் பண்ணுறது இல்லை. சரி ரைட்டு, நம்ம போகிற பாதை இப்படி தான் அப்படின்ட்டு நான் இப்பயும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார்.